என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பலன் என்று சொல்லும்போது எம்பவர்மெண்ட் என்று சொன்னால் அதிகாரம். கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை, வல்லமையை, பலனை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் உங்களோட என்னோட கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரி சொன்னாங்க, எனக்கு எங்கள் குடும்பத்தில் எனக்கு நாலு வார்த்தை சொல்லி என்னை ஆறுதல் படுத்த, என்னை எனக்கு சோர்ந்து போன வேலைகளில் எனக்கு பலன் கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் கிறிஸ்து நமக்கு தேவ பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு பலன் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையை, பலனை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்னாவீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் யாருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு அதற்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை. நம்முடைய சுய பலத்தினாலே, சுய ஞானத்தினாலே, சுயசக்தியாலே முழுவதுமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி முடிக்க முடியாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என் பலன், என் சாமர்த்தியம், என் அறிவு, என் ஞானம் இது எல்லாம் குறைவுள்ளது. அவர் சர்வ ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களாகிய உங்களையும் என்னையும் தேவன் திறந்து வைத்திருக்கிறார். இந்த ஊரில் நம்ம காட்டிலும் பலசாலிங்க இருக்காங்களா இல்லையா? பணத்தில், அறிவில், படிப்பில், செல்வாக்கில், அந்தஸ்தில் உங்களையோட என்னையோட பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களையெல்லாம் வெட்கப்படுத்தும்படி தேவன் உங்களை, பலவீனர்களாகிய உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், காலரை நம்ம தூக்கிடக்கூடாது. என் ஞானம், என் புத்தி, என் அறிவு, என் படிப்பு, என் சாமர்த்தியம் இல்லை. இவைகள் ஒளிந்து போகக்கூடியது, குறைந்து போகக்கூடியது. சென்னையில் பார்த்தோம், வேறு வெள்ளம் வந்தவுடனே, சுனாமி வந்தப்போ பார்த்தோம், ஒரு நிலதரிச்சு ஒரு பூகம்பம் வரும்போது கோத்தகிரி இந்த சைடில் நம்ம அந்த வயநாட்டில் பார்த்தோம், ஏக்கர் கணக்கான நிலங்கள், ஏக்கர் கணக்கான தோட்டங்கள், வீடுகள் இருந்தவங்க அந்த இடத்தையே புவியில், பூமியில் அவங்க பத்திரம் வச்சுருக்காங்க கையில். ஆனால் அந்த இடத்த போய் பார்த்த இடமே இல்லை. அப்போ இது உலகத்திலே நாம் பார்க்குறவைகள், காண்கிறவைகள் ஒரு நாள் அழிந்து போகும், குறைந்து போகும். ஆனால் தேவனுடைய அன்பு, அவருடைய ஆனந்த ஞானம், அவருடைய கிருபை ஒருபோதும் குறைந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த நாளில் நம்ம தேவ சமூகத்தில் வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அவரை பாடி துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஏதாவது, அதாவது மனுஷன் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறான், என் வாழ்க்கை எப்படியாவது முன்னேற வேண்டும், என் வாழ்க்கை உயர வேண்டும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்வைக்கு முன்பாகவோ, என் சொந்தக்காரங்க மற்றவர்களுக்கு முன்பாக என் வாழ்க்கை பார்க்குறதுக்கு ஒரு செழிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. இது எல்லாமே நம்ம பிரியப்படுறோம். இப்படிப்பட்ட விருப்பங்களையும் செய்கைகளையும் தேவன் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்ம நல்லா வாழணும்னு தான் அவர், உங்களோட அவர் ரொம்ப ஆசைப்படுறார். இன்னொரு வசனம் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் சோர்வாக இருக்கக்கூடாது, அல்லது பலவீனர்களாக இருக்கக்கூடாது. சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் உங்களை பார்த்தா பயப்படணும். வெளிப்புறமாக உங்களை பார்த்துல்ல, என்னடா இவனால், இவனை ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியல, சத்துரு எப்பொழுதும் நம்மை வீழ்த்தலாம், நம்மளை தோற்கடிக்கல, நம்ம ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கோம். ஆனால் வெள்ளம் போல் சத்துரு நமக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆதரவாக ஜெயக்கூடிய ஆண்டவர் ஏற்றி நிற்பார் அந்த இடத்துல. சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போவான், சத்துரு தான் வெட்கப்பட்டு போவான், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் ரேஸில் ஓடுறோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், தொடர் ஓட்டப்பந்தயம்னா என்ன பண்ணுவாங்க, 3 ரவுண்டு 4 ரவுண்டு அடிச்சுட்டு அதில் ப்ரைஸு 1, 2, 3
அவ்வளோதானே ப்ரைஸு, ஆறுதல் பரிசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அவன் உசரை கொடுத்து ஓடி வந்து முதல்ல ரொம்ப முன்னாடி வந்து கடைசியாக அவன் பின்தங்கிட்டனா அவனுக்கு பரிசு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நீங்களும் நானும் இப்படி ரேஸில் ஓடலை, நம்ம மேரத்தான் பந்தயத்தில் ஓடுறோம். என்ன பந்தயங்க? மேரத்தானுக்கும் மற்ற ஓட்டப்பந்தயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மேரத்தான் ஓட்டப்பந்தயம் எங்கே எப்படி வைப்பாங்கன்னா, இங்கே ஆரம்பித்து நீங்கள் பள்ளிப்பாளையம் வரைக்கும் போயிட்டு பள்ளிப்பாளையத்துலேருந்து திரும்பி எங்கே வரணும், இங்கே வரணும். இதில் எல்லாரெல்லாம் போய் பேர் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல பள்ளிப்பாளையத்துக்கு இங்கே எத்தனை கிலோமீட்டர், குறைஞ்சது 10-15 கிலோமீட்டர் இருக்கும், போக 15 வர 15 30 கிலோமீட்டர். முதல்ல என்னால் இங்கேருந்து பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீதிக்கே என்னால் நடந்து போயிட்டு வர முடியாது, என்னால் மேரத்தான் ஓட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க மேரத்தானுக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் சின்ன பசங்கள்லேருந்து இங்கேருந்து பள்ளிப்பாளையம் ஓட்ட சின்ன சின்ன பசங்கள்லாம் மேரத்தானில் ஓடுறாங்க, பெரிய ஆட்களும் ஓடுறாங்க, மிடில் ஏஜ் பீப்புளும் ஓடுறாங்க, 50 வயசு 60 வயசு கடந்தவங்களும் ஓடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒரு பேலன் இருக்கிறது, என்னால் நிச்சயமாக இந்த மேரத்தானில் ஓட முடியும். ஹலலூயா. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவ மேரத்தானில் தான் நம்ம இருக்கிறோம். உங்களால் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் பல சமயத்தில். ஐயோ என்னால் இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை, இந்த கஷ்டத்தை, இந்த போராட்டத்தை, இந்த உறவு சிக்கலை, இந்த பணக்குறைச்சலில், இந்த வியாதி பலவீனத்தில் என்னால் ஓட முடியாதுன்னு நினைக்கிறோம். நம்மால் முடியாத போது அந்த காரியத்தை நிறைவேற்ற தேவனால் முடியும். ஹல்லூயா. அப்போ இந்த தேவனுடைய இந்த ஓட்டத்தில், மேரத்தான் ஓட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் எல்லாமே நம்ம பங்குபடுறோம். நிச்சயமாக ஓடி முடிக்கக்கூடிய பலனை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவார். ஹல்லூயா. நாம் அதை பார்த்து பயந்து போக தேவையில்லை. நாளைக்கு என்னவாக இருக்கும், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும். வேதம் சொல்லுகிறது நாளைய தினத்தை குறித்து அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும். நேற்று பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன், 5000 டன்னு கோதுமையை எலி சாப்பிட்ருது. 5000 டன்னு நீங்கள் நானும் வாழ்க்கை முழுக்க சாப்பிட்றது கூட 5000 டன்னு சாப்பிட்ருக்க மாட்டோம். நம்ம குடும்பமே நம்ம பரம்பரையை சாப்பிட்றது கூட அவ்வளோ சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் ஒரு எலி பேப்பரில் போட்டிருக்காங்க, 5000 டன் கோதுமையை எலி சாப்பிட்டு விட்டது, எலியினால் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதுன்னு. எலி என்னைக்காவது நினச்சிருக்குமா? என்னைக்காவது நினைக்குதா? ஐயோ இன்னைக்கு படுக்கிறோமே, நாளைக்கு கோதுமை கிடைக்குமா, அரிசி கிடைக்குமா? நினைக்கிறதே இல்லை. அவைகளுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஜீவராசியுமே வந்து யோசிக்கிறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை, அது படைத்தவன் மேலே பாரத்தை போட்டுட்ருக்குது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக தேவன் அதை பார்த்து கொள்வார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கீழே தள்ளி விடுகிற தேவன் அல்ல, அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் எளியவன் எங்கிருந்து இருக்கிறாருங்க? குப்பையிலிருந்து. சிறியவன் எங்கேருந்து இருக்கிறாரு? புழுதியிலிருந்து எடுத்துட்டு எங்கே உட்கார வைக்கிறாரு? பிரபுக்களோட ராஜாக்களோட போய் உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. யாருமே நம்ம கொடுத்து யோசித்து பார்க்கறது அல்ல, நம்மளை ஒரு பொருட்டாக கூட நினைக்காத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. கிறிஸ்து என்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்தாரோ, இன்றைக்கி எல்லோரும் நம்மை முக்கியப்படுத்துகிற ஒரு இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த தேவன் எனக்கு நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார், இந்த தேவன் நிச்சயமாக என் வாழ்க்கையை மாற்றுவார், இந்த தேவன் நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பார், இந்த தேவனை நிச்சயமாக. அதாவது சிறைப்பட்டு போனாங்க 70 வருஷம், அங்கே போய் பாட்டு பாடுறாங்க, மீண்டும் கர்த்தர் எங்களுடைய சிறையிறப்பை திருப்புவார்னு சொன்னாங்க. சிறையிறப்பை திருப்பினாரா திருப்பலையா? திருப்பினார். அப்போ விழுந்து போன, ஆட்டம் கண்டிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தடுமாறி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் மீண்டும் கட்டுவார், மீண்டும் கட்டி எழுப்புவார், மீண்டும் அவரை உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படி நம்மை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம மேரத்தானில் இருக்கிறோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து கொள்வோம், கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஓட தேவன் உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது இந்த நாளிலே அருமையான நம்முடைய ஜாய்ஸுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதனால் ஐயாவும் அக்காவும் அங்கே போயிருக்காங்க. நம்ம ஜாய்ஸுக்காக ஒரு நிமிஷம் தலைவணங்கி நம்ம ஜெபிப்போம். பிறந்தநாள் காணுகிற ஜாய்ஸுக்காக, கர்த்தாவே அருமை மகள் ஜாய்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரை மகளை பாதுகாத்து கொண்டீர். நீ தந்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த புதிய பிறந்தநாளானது மகளுடைய எல்லா வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, செழிப்பை ஆண்டவரே கொண்டு வருகிறதாக இருக்கட்டும். தேவ ஞானம், தேவ புத்தி, தேவ அறிவு ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை உம்முடைய மகள் அளவில்லாமல் இந்த வருடம் அனுபவிக்கட்டும். வரங்களினாலே, கிருபைகளினாலே உம்முடைய மகளை நிரப்புங்க. தேவ தயவு பரிபூர்ணமாக உம்முடைய மகளுடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலமாக ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சரி, வருகிற 24ஆம் தேதி நைட்டு மோலிப்பள்ளியிலே கிறிஸ்மஸ் ஆராதனை, கிறிஸ்மஸ் விழா நடைபெறும் சொல்ல சொல்லியிருக்காங்க. இதை குறித்து விளக்கமாக அடுத்த வாரத்தில் ஐயா வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. கிறிஸ்மஸ் நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்ட அநேக கூட்டங்கள்லாம் இருக்கும். எல்லா கூட்டங்களுக்காக, மற்ற அதனுடைய தேவைகளுக்காக வருகிற சிறப்பு விருந்தினர்கள், பிரசங்கிமார்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜபங்களில் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, நம்ம இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நான் வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ரெண்டு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்வோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் எப்படி விளங்கும், பூரணமாய் விளங்கும் என்றார். தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அதில் மொதல் வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. 8:7 வாசிங்க. ஒரு காரியத்துக்காக பவுல் ஜெபிக்கிறார். அது என்ன விஷயம்னா, அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அது என்ன என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா, நான் என்ன செஞ்சாலும் அது என்னை குத்திக்கிட்டே இருக்குது. முள் குத்துனவங்களுக்கு தெரியும், நீங்கள் படுத்ததுனாலும் தூங்கவே முடியாது. முள்ளை எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, முள்ளை உள்ளே இருந்தால் என்னாகும், வெண்ணு வெண்ணுன்னு வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கும். அதை எப்போ அந்த முள்ளை வெளியே எடுக்கிறீங்களோ அப்போ தான் ஒரு நிம்மதியான தூக்கமே வரும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் வாழ்க்கையில், இவன் தொடர்ந்து இவனுடைய ஊழியத்திலே, இவருடைய வாழ்க்கையிலே இந்த முள்ளானது அவனை தொடர்ந்து அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது, துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. உடனே ஒரு ஜெபத்தை பண்ணுறான், இந்த முள் என்னை நீ, இது வந்து யார், இந்த முள் யார் கொடுத்தது, தேவன் கொடுத்ததா, யார் கொடுத்தா, சாத்தானால் உண்டான. ஆமாம், தேவன் உங்களை குத்தி காண்பிக்கிறவர் அல்ல, குத்தி காட்டுகிறவர் அல்ல, சுட்டி காட்டுகிறவர். ஹலலூயா, நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு உங்களை குத்தி குத்தி காமிப்பான். குத்தி காமிக்கிறதுக்கும் சுட்டி காமிக்கிறது என்ன வித்தியாசம்? குத்தி காமிச்சா நீ மறுபடியும் அந்த உன்னை குற்ற உணர்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறான். நீ தான் பண்ண, நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ இப்படி நடந்துருக்கக்கூடாது, நீ அந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கணும், நீ 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 தான் தப்பு, நீ தான் குற்றம் அப்படின்னு உன் மேலே குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது தான் என்னது, குத்தி காட்டுறது. சுட்டி காட்டுறதுன்னா
கரெக்ட், நீ செஞ்சது சரிதான், இருந்தாலும் அந்த இடத்துல நீ கொஞ்சம் ஞானமாக நடந்திருக்கலாம், அந்த இடத்துல நீ கொஞ்சம் விவேகத்தை நீ விவேகமாக நடந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, தப்பு நடந்து நடந்து போச்சு, இனிமேல் அப்படி செய்யாத. நடந்தது இனிமேல் அப்படி செய்யாது. குத்தி காமிக்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன பண்ணாலும் நீ செஞ்சது தப்பு தான், அதனால் நீ அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான். இது பிசாசு செய்கிற வேலை. உன்னை குத்தி குத்தி என்ன பண்ணிகிட்டே இருப்பான். ஆமாம், ஏன்னா அவன் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவர் அல்ல, அவர் நம்மை சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். ஹலலூயா. பரவாயில்ல, நீ இந்த இடத்துல சோர்ந்து போயிட்ட, கொஞ்சம் பலவீனப்பட்டுட்ட, கொஞ்சம் நீ தப்பு பண்ணிட்ட, பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன், என் பலன் உனக்கு போதும். ஹல்லூயா. அதைத்தான் பவுலுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் என்னவோ பண்ணும் பூரணமாய் விளங்கும். இந்த இடத்துல இவன் ஒத்துக்கிறான், நம்ம வாழ்க்கையில் ஏன் தேவனுடைய பலன் கிரியை செய்ய மாட்டேங்குது, தேவன் ஏன் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, நான் பலவீனன்னு நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. என்னைக்காவது ஜெபத்தில் போய் ஒத்துக்கிறோமா? மனுஷனுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தேவனிடத்தில் நடக்கவே கூடாது. ஏன்னா தேவனுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்குது. நீ என்ன நோக்கத்தோடு பேசின, நீ என்ன மைண்டில் வச்சுட்டு பேசின, எதுக்காக நீ இப்படி பேசின, எல்லாமே அவருக்கு தெரியும். ஹலலூயா. ஏன்னா அவர் உன் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்பாகவே அதை அறிந்து வைத்திருக்கிறார். உன் இருதயத்தில் யோசனை எண்ணம் தோன்றதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நீ வந்து பூசி முழுகிறதுலாம் அவருக்கு ஆகவே ஆகாது, எல்லாமே அவருக்கு தெரியும். ஒத்துக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது திறந்த மனசோட போகணும். ஹலலூயா. திறந்த மனசோடு தான் போகணும். ஆதாம் ஏவாலும் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். உடனே போனார் அவங்கக்கிட்ட போய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறபடியெல்லாம் நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இவருக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே. என்ன சொல்கிறான், அப்புறம் கேட்குறாரு, நான் சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை நீங்கள் என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா? இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஓடி வந்து, ஆண்டவரே நாங்கள் இவன் தான் சொல்லியிருக்கணும், நாங்கள் தெரியும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், யார் இதில் இந்த பழத்தை சாப்பிட சொன்னது, நீர் எனக்கு தந்த, இப்போ சொல்லிட்டான், நீங்கள் தானே கொடுத்தீங்க, அவள் தான் எனக்கு கொடுத்துட்டான். அவர் ஆண்டவர் பக்கமே திருப்புறது. நீங்கள் எனக்கு இந்த மனைவியை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, இந்த ஏவாளை என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் எனக்கு இந்த தப்பு நடந்திருக்குமா? இவனை நியாயப்படுத்துக்கிறான். யாரை குற்றப்படுத்துகிறான்? தேவனை குற்றப்படுத்துகிறான். இதுதான் பிசாசு செய்கிற வேலை. ஆனால் தேவன் அவனை குற்றப்படுத்தவே இல்லை, உடனடியாக அவனுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுத்து அவன் நிர்வாணத்தை மூடும்படியாக அங்கே இவனுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ஹலலூயா. அப்போ தேவன் வந்து தீர்வுகளின் தேவனாக இருக்கிறார். தேவன் பிரச்சனைகளின் தேவன் அல்ல. தேவன் எப்படிப்பட்டவர்? தீர்வுகளின் தேவன். உன் பிரச்சனைக்கு என்ன பதிலுங்கிறது தான் தேவன்ட்டு நீ கேட்கணும். ஆண்டவர் என் கூட பேசுவார், பேசுவார்னா என்ன பேசுவார் ஆண்டவர் உன் கூட? என்ன பேசணும் விரும்புகிறீங்க? ரஷ்யா ரசிக்க பண்ணும் ஆண்டவரே, ஜப்பான் ரசிக்க பண்ணும், இதெல்லாம் தான் ஆண்டவர் கூட பேசுவாரா? இல்லை, உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து தேவன் உன்னோடு கூட பேசுவார். ஹலலூயா. உன் மன என்ன மனக்கலத்துக்கு மனக்கலக்கத்தில் இருக்கிற, என்ன தேவையோடு இருக்கிற, எது உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது, எது உன்னை துன்பப்படுத்திட்டு இருக்குது, அதிலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும், அதிலிருந்து நீ எப்படி நீ வந்து விடுதலையாகி நீ நிம்மதியாக நீ ஒரு ஆசீர்வாதமாக வாழணுங்கிறது தான் தேவன் உனக்கு சொல்லுவார். ஹலலூயா. அப்போ ஆண்டருடைய வார்த்தை உனக்கு வருது, ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னா இதைத்தான் பேசுவார். இதை குறித்து தான் உங்கள்ட்ட டீப்பாக பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய யோசனைகளை நன்றாக அறிந்த ஒரு தேவன் தான் உங்களுக்கு எனக்கும் கடவுளாக, அப்பாவாக, தந்தையாக இருக்கிறார். அதனால தான் அவருடைய வார்த்தை சொல்கிறது, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை, தகப்பனும் தாயும் எங்கேயாவது கைவிடுவாங்களா? விடுவாங்களா? நமக்கு ஒன்று இல்லைனாலும் பிள்ளைகளுக்காக கொடுக்குறவங்க தான் தகப்பனுடைய உள்ளம். ஏன்னா அநேக தகப்பன்மார் இருக்குங்க, தாய்மார் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும்.
எந்த அர்த்தத்தில் அங்கே சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஒரு மகனை ஒரு மக பாருங்க, வாலிபர்களை இப்போ நம்மளாம் விட்டுருங்க, வாலிபர்களை தனியாக உட்கார வச்சு கேட்டு பாருங்கள் என்ன சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை புரிஞ்சிக்கிறதே இல்லை. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எங்கள் அப்பா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் எதை செஞ்சாலும் அவங்க தப்பாகவே என்னை நினைக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அப்பாவும் உன்னுடைய அம்மாவும் உன் உணர்ச்சியை புரிஞ்சிக்க முடியலனாலும் நான் உன்னுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வேன். இதுதான் அதோட அர்த்தம். தகப்பனும் தாயும் உணர்ச்சியை புரிஞ்சிக்கல, நான் யாருன்னு புரிஞ்சிக்கல, நான் எதுக்காக சொல்கிறேன்னு புரிஞ்சிக்கல, ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அதை தான் அங்கே சொல்லியிருக்குது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், என்னை கைவிட மாட்டார். இவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இவன் இப்படி தான், இவன் இப்படி தான், இவன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். தேவன் அந்த முடிவுக்கு ஒருபோது வரவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னையெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டாங்க எங்கள் வீட்டில், இவன் ஆக மாட்டான், இவன் தேரமாட்டான், இது தேராதுன்ற தண்ணி தெளித்த கேஸு தான் தேவன் அவருக்கென்று ஏற்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் போகும்போது, எல்லாரும் சர்ச்சுக்கு போகும்போது நான் ரொம்ப லேட்டாக போவேன். சர்ச்சு முடிஞ்சு என்னாத்துமாவே போட்ட உடனே நான் வாழ்ற கேட்டில் இருப்பேன். அங்கேருந்து கந்தமாளத்துலேருந்து பஸ் ஏறி வந்து இறங்கி வாழ்ற கேட்டில் ஒரு டீயை போட்டுட்டு தினத்தந்தி, தினமலர், நேற்றுள்ள மாலை முரசு எல்லா பேப்பரையும் உட்காந்து படிப்பேன். ஏன்னா சர்ச்சு என்ன பண்ணணும், சீக்கிரம் முடியணும். நம்மளாலெல்லாம் போய் இங்கே உட்காந்து இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. பேர் கிறிஸ்டோபர். உட்காந்து படிச்சுட்டு அப்படியே ஒரு பொடி நடைய ஒரு வாக்கிங், எவ்வளவு எறும்பு கூட கொஞ்சம் வேகமாக நடக்கும், அப்படி ஒரு ஸ்பீடில் போவோம்னு பாருங்கள். போயிட்டு அப்படியே அந்த அந்த தென்னந்தோப்புலாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு போனோன்னா எப்படி முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி முதலாளம் எங்கே இருப்பேன், பஸ் ஸ்டாப்பில் காத்திருப்பேன், ஏன் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க சர்ச்சு முடிஞ்சு அப்படின்ட்டு போனதே. ஆனால் இப்படிப்பட்ட ஆளை தான் தேவன் தனக்கென்று பிடித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலைல 6 மணிக்கே எழுந்து போய் ஒரு சர்வீஸை முடிச்சுட்டு அங்கே ஒரு மெசேஜ் கொடுத்து எல்லா ஆராதனையும் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறேன். போன வாரத்தில் பயங்கர மழை, மழைனா மழை கொட்டுனா கொட்டுது. மோகனூர் ஒரு சபை கூப்பிட்ருந்தாங்க, அங்கே மழையோடு போயிட்டு மழையோடு அங்கே ஊழியத்தை முடித்து திரும்பி வர தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் நீ ஒரு முடிவுக்கு வராத, கர்த்தர் யாரையுமே கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு என் சொந்தக்காரங்க, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தரால் முடியும். மனுஷனால் கூடாது, யாரால் கூடும், தேவனால் கூடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண்டவர் என்னை ஒரு சீயில் என்னை பிடிச்சார், என்னை அபிஷேகித்தார். முத ஆளாக ஓடுவேன், காலை சாப்பிடாமல் ஓடுவேன், மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கு வரும், நைட்டுங்க வேலை முடிச்சு வேலைக்கு முடிச்சு நேராக வீட்டுக்கு போக மாட்டேங்க, சர்ச்சுக்கு போயிடுவேன். ஒரு ஊராக சுற்றினவுன்னு தேவனுடைய ஆலயத்திலே வந்து கிடக்கும்படி வைக்க தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அப்போ எதையுமே யாருமே ஒருத்தர் ரசிக்கப்படல, இவங்களாம் ரசிக்கப்பட மாட்டாங்கன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க. தேவன் கண்டிப்பாக ஏற்ற வேலையிலே சந்திப்பார், ஏற்ற வேலையிலே அவர்கள் என்ன பண்ணுவார், அவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இவனுடைய பிரச்சனையில் ஜெபிக்கிறான், ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிருபையை வச்சுக்கிட்டே வாழ்ந்துக்க, இந்த பிரச்சனை உனக்கு சரியாகாது அப்படி அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. இந்த பிரச்சனைகளை நீ சமாளிக்கக்கூடிய அல்லது இதை மேற்கொள்ளக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய, தாண்டக்கூடிய, தப்புவிக்கக்கூடிய கிருபைகளை நான் உனக்கு இடைவிடாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு கூடாரம் போல் இஸ்ரேல் ஜனங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மேகஸ்தம்பம் என்ன பண்ணிச்சு அவங்க கூட இருந்துச்சு. மேகம் எங்கே நின்றுச்சோ அவங்க அங்கே கூடாரத்தை போட்டு உட்காந்துட்டாங்க. மேகம் எப்போ கிளம்பிச்சோ அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க கூடாரத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேகத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே போல் இந்த கிருபை உன்னோடு கூட இருந்து உன்னை, அந்த கிருபை உன்னை வழி நடத்தி கொண்டுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த கிருபை உன்னைய கொண்டு போயிட்டே இருக்குது.
நீ நினச்சிக்கிற என் கூட யாருமே இல்லை அப்படி தான் நமக்கு நினைக்க தோணும். நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறேன், என் பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, இந்த இந்த போராட்டத்தில் இந்த இந்த சம்பவத்தில் இந்த காரியத்தில் நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ரொம்ப ரொம்ப தப்பு. அவருடைய கிருபை உன்னை துரத்தி கொண்டே தான் இருக்கிறது. ஹலலூயா. அவருடைய கிருபையின் நிழலில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற. அப்போ இதில் நீ அதாவது உனக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக, நீ மடிந்து போவதற்காக இல்லை, உன்னை வாழ வைப்பதற்காக. சாதாரணமாக இல்லை, மற்றவர்கள் பார்த்து அசந்து போகிற ஒரு வாழ்க்கையை நீ வாழும்படி உன்னை வைப்பதற்காகத்தான் உனக்கு இப்போ இருக்கிற இந்த தனிப்பட்ட பலவீனங்கள், இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பர்சனல் வல்னரபிலிட்டி அண்ட் டிவைன் ரெவலேஷன். பவுல் இதில் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், இந்த பலவீனத்தில் அவருடைய வல்லமை முழுசாக வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியுது. அடுத்த வசனம் சொல்கிறேன் பாருங்கள், இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதற்கு அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே எப்படி இருக்கிறேங்க, பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் பாருங்க, நம்ம பிரியப்படுவோமா? துன்பத்தில், நெருக்கத்தில், இடுக்கனில், வேற என்ன, நிந்தைகளில், பலவீனங்களில் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப பிரியப்படுகிறேன். ஏன் அப்படி பிரியப்படுறேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பலவீனமான சூழ்நிலைகள் வரும்போது அவருடைய வல்லமை அந்த இடத்துல பயங்கரமாக வேலை செய்கிறத நான் பார்க்குறேன். ஹல்லூயா. இவ்வளோ ஒரு பிரச்சனை, இவ்வளோ ஒரு போராட்டம், நிந்தை அவமானம்லாம் வருது, என்னால் தாங்கவே முடியல, என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியல. ஆனால் அப்போ ஒரு பலன், தேவன் கொடுக்குற ஒரு பலன் எனக்கு வருகிறது. அந்த பலனால் எனக்கு ஒரு சமாதானம் உள்ளத்தில் வருது. அதனால் ஒரு யாரும் எடுக்க முடியாத ஒரு சமாதானமும் ஒரு நிம்மதியும் வாழ்க்கையில் வருது. அதை நான் அனுபவிக்கிறேன். அதனால் இன்னும் எனக்கு பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் வரட்டும், எவ்வளோ எடுக்கணும் வந்தாலும் வரட்டும், எவ்வளோ துன்பம் வந்தாலும் வரட்டும், ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்படிப்பட்ட பலவீனமான நேரத்திலே அவருடைய பலன், அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருக்கிறத நான் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம என்ன பார்க்குறோம்னா, எடுத்தோன்னா அடுத்தவங்கள தான் பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையே, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையே, அவங்கள போய் உட்காந்து கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க, கதை கதையாக சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. மைக்கை வச்சுட்டு வந்து என்னை ஓரமாக உட்காரிச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்கலாம், எங்கள் பிரச்சனையே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நான் பிரச்சனை உங்களுக்கு சொல்ல முடியும். இப்படி தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க, யாருக்குமே பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்குது, ஆனாலும் அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் மடிந்து போக மாட்டேன், இந்த பிரச்சனை என்னை மூழ்கி, இந்த பிரச்சனையில் நான் மூழ்கி போக மாட்டேன், இந்த பிரச்சனையில் நான் அப்படியே கரை சேராமல் அப்படியே போயிட மாட்டேன், நான் கரை சேர்வேன். ஹல்லேலூயா. நான் வெளியே வந்துடுவேன், இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவேன், இந்த பிரச்சனையை மேற்கொண்டுருவேன். மீண்டும் தேவன் என்னை கட்டுவார், எங்கெல்லாம் விழுந்து போன இடத்துல மீண்டும் என்னை தூக்கி விடுவார் தேவன், மீண்டும் என்னை கொண்டு வந்து அதே இடத்துல நிறுத்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. பிசாசும் நமக்கு பிடிக்காதவங்களும், சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, நான் எப்போ சாவன்னு என் கூட சாப்பிட்டவனே என்ன பண்ணுறான், நினைக்கிறான். அவன் எப்படா சாவான்னு நினைக்கிற ஆட்கள் தாவீது கூட இருந்தாங்க, தாவீது கூட மட்டும்தான் இருந்தாங்களா, நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்காது, தேவன் நினைப்பது தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஒன்று ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நோக்கத்துக்காக தேவன் பிடிச்சிருக்காரு, அது முடியாமலாம் நீ எல்லாம் போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. எதுனாலும் வரட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும், எவ்வளோ பெரிய வியாதி வரட்டும், எவ்வளோ பெரிய பலவீனங்கள் வரட்டும், எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உன்னை அழிக்க முடியாது, ஏன்னா தேவ கரத்திலே நீ இருக்கிறாய். ஹல்லேலூயா. இப்போ இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு என்னுடைய பலவீனத்திலே அவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வல்லமையில் இல்லை, நம்ம பலனும் இல்லை, நான் சுய பலன் சுய வல்லமை இல்லை,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலலூயா. ஏன் இப்படிலாம் வருது, பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருதுன்னா, இவைகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, இவைகள் உங்களை உருவாக்குவதற்காக. கோல்டு தங்கம் வந்து தங்க கடைக்கு வருது, வெளியே போனாவே கண்ணை பறிக்குது, அப்படி தானே பளிச்சுன்னு இருக்குது. தங்க தங்கத்தை எடுக்கிற இடத்த போய் பார்த்துருக்கீங்களா, யூடியூப்பில் போட்டு பாருங்கள் எப்படி வருது தங்கம், மின்னிக்கிட்டு வருதா, கருப்பாக இருக்குது, மண் மாதிரி அழுறாங்க, சேறு மாதிரி அழுறாங்க, அள்ளி கழுவி 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 பார்த்தாலும் தங்கம் மாதிரியே தெரியல. ஆனால் உலைக்களத்தில் வச்சு உருக்கி ஃபர்னேஸில் உருக்குனா பார்த்தீங்கன்னா தங்கம் மட்டும் அப்படியே தனியாக ஒடிகிறது. அந்த தங்கத்தை எடுத்து மறுபடியும் எல்லாம் ஆசாரி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு அழகுபடுத்தி அதுக்கப்புறம் ஷோரூமில் போட்டால் எல்லாம் அலைமோது கூட்டம், எனக்கு உனக்குன்ட்டு என்ன பண்ணுறாங்க, அலைமோதுறாங்க. தங்கம் அங்கே கிடக்கும்போது யாருக்குமே தங்கம்னே தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அது நேர்படுத்துகிறது, அது வடிவமைக்கிறது, அது உங்களை சுத்திகரிக்கிறது. ஹலலூயா. இப்போ வெள்ளை இது டைமண்ட் பார்த்தீங்கன்னா மின்னும் பயங்கரமாக, குப்பையில் கொண்டு போய் போட்டிங்கனாலும் என்ன பண்ணும், வைரம் மின்னும். ஆனால் வைரம் கல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வைரம் மின்னவே மின்னாது, அதை நல்லா பட்டை தீட்டணும். அதை நல்லா தீட்ட 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 ஒரு தடவை பட்டை பாலிஷ் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வைரத்தோட பவர் குறையவே குறையாது. அப்போ இப்படிப்பட்ட பலவீனங்கள், பலவீனமான நேரங்கள், பலவீனமான சூழ்நிலைகள் உங்களையும் என்னையும் பட்டை தீட்டுகிறதா இருக்கிறது. ஹலலூயா. பல்லாயிர கோடி தூரத்துக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரம் மின்னுது இருளில். அதே போல் இந்த உலகம் இருளுக்குள்ளே கிடக்குது, பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. இந்த இருளிலே நட்சத்திரங்களைப் போல நீங்களும் நானும் மின்னும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஹலலூயா. அப்போ இதுக்கு தான் உங்களையும் என்னை தேவன் உருவாக்குறார். நம்மளை அப்படியே என்ன பண்ணுறார், புடமிடுகிறார், பட்டை தீட்டுகிறார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ரொம்ப எப்படா இதிலிருந்து வெளியே வரும்னு இருக்கு. இல்லை, உன்னை சுத்த புண்ணாக தேவன் வெளியே கொண்டு வருவார். ஆமேன். ஹல்லூயா. யோவான் 16:33 வாசிங்கள். உலகத்திலே உங்களுக்கு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது, உபத்திரம் இருக்குது, ஆனால் அந்த உபத்திரவத்தை பார்த்து பயப்படாத பயப்படாத, ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லூயா. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு எனக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் ஜெயித்ததுனால உங்களால் என்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆமேன். ஹல்லூயா. ஆமாம். இப்போ பாருங்கள், எப்படிலாம் எதுலாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுது. அதுக்கு அதை காட்டிலும் முக்கியமான விஷயம் யோசுவா 1:9 எடுத்து வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, 1:9, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லூயா. இதுதாங்க நம்மளை பலப்படுத்துகிற ஒரு விஷயம். 1:9 யோசுவா 1:9. அப்போ யாத்ராகம 3:12 வாசிங்க. இன்னொருத்தர் நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. 3:12 இப்போ மோசேயை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோட என்ன பண்ணுவேன், இருப்பேன்.
நியாயாதிபதிகள் 6:12 கிதியோனை பார்த்து 6:12 வாசிங்க. நியாயாதிபதிகள் அப்பொழுது தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், பலவீனமான நேரத்தில் இவங்க மூணு பேருமே பலவீனமான ஆட்கள். யோசுவை பார்த்து ஆண்டவர் ஏன் இப்போ கலங்காதே திகையாதே அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? பயந்துட்டுருக்கான். ஐயா மோசே அவ்வளோ பெரிய ஆள், அவரையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்ல தூக்கிட்டாங்க, அவரையே கோபப்படுத்திட்டாங்க, அவராலேயே இவங்களை ஒன்றும் பண்ண முடியல, அவரே காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இவங்க, நான் எம்மாத்திரம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பலம் கொண்டு திடமானதாக இரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இப்போ மோசே சொல்கிறான், ஐயா நான் திக்குவாயி மந்தனாவை என்னெல்லாம் முடியாது, நீங்கள் விரும்புகிற வேறு யாராவது என்ன பண்ணிடுங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இப்போ கிதியோன் பாருங்கள், மீதியானவர்கள் இவங்கெல்லாம் நல்லா இவங்க ஏர் ஓட்டுறாங்க, அதுக்கப்புறம் விதை விதைக்கிறாங்க, களையெல்லாம் பிடுங்கி எல்லாம் வைக்கிறாங்க, பயிர் விளையும் போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மீதியானவர்கள் வந்து எல்லாம் அறுத்துட்டு போயிடுறோம். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள், கஷ்டம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிரயாசத்தை யார் கொண்டு போயிடுற, பலனை மீதியானியர்கள் கொண்டு போயிடுறான். அப்போ இவன் அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் மோளை எல்லாம் அறுத்து இப்போ அதை அந்த பயிர்கள்லாம் இவன் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை என்ன என்று சொல்வானாக, பலவான் என்று சொல்வானாக. அப்போ உங்கள் பிரச்சனையில் உங்கள் போராட்டத்தில் உங்கள் பலவீனத்தில் நீங்கள் மட்டும் இல்லைங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை என்றைக்கும் மறந்தே போயிடக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு நம்ம நினச்சோம்னா நம்ம எல்லா இடத்துலும் நம்ம நேர்த்தியாக வாழுவோம். எந்த பாவமோ எந்த சூழ்நிலையோ நம்மளை வசப்படுத்த முடியாது, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்க்குறாரு, கர்த்தர் என்ன, அதான் இப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரினுடைய வலது பக்கத்திலே என்ன நல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்கிறான். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே இருக்கிறீங்க. நான் அப்படியே சிறகுகளை போட்டு வானத்தில் பறந்துட்டு போனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே இருக்கிறீங்க. உம்முடைய பார்வைக்கு உம்முடைய கண்ணுக்கு மறைவாக நான் எங்கே போவேன். ஹல்லேலூயா. அதாவது தமக்கு பயந்து தம்முடைய வல்லமைக்கு காத்திருக்கிறவர்களை பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பலவீனமாக இருக்கேன், நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, எனக்கு ஏன்னு கேட்க ஆள் இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவோமா, வேற என்ன சொல்லுவோம், நாதி இல்லை, என்ன நடந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைங்க, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இல்லைங்க, இல்லை அப்படிலாம் நினைக்காத, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். பலவீனனாக இருக்கிற இவனே எப்படி இருக்கிறான், ஒளிஞ்சிக்கிட்டு போர் அடிச்சிருக்கிறான், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. நீ சொல்லுவேன், ஐயா எனக்கு சரியாக பேச வராதுங்க, எனக்கு சரியாக எழுத வராதுங்க, எனக்கு படிப்பறிவு இல்லைங்க, எனக்கு செல்வாக்கு இல்லைங்க, எனக்கு அந்தஸ்து இல்லைங்க, இப்படி இத்தனை இல்லையை போட்டுட்ருப்ப, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நான் பலவீனங்க, நான் பலவீனங்க, பலவீனனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை என்னன்னு சொல்லுவானாக, பலவான்னு சொல்லுவானா. நீ சாதாரணமான ஆள் இல்லைங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை குறித்து. நசரேனாகிய இயேசுவை ஆண்டவர் எதனால், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணிட்டு இருந்தார், நிறைத்திருந்தார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசுகளை துரத்துகிறவராகவும் நோய்களை சுகமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார்ன்ட்டு அப்போ சொல்லலை போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியாரனுடைய உதவி, பரிசுத்த ஆவியாரோட வல்லமை தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிற அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பேசலை. கிறிஸ்துவை யாரெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்.
நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லூயா. இந்த கட்டணம் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் இதல்ல, நீங்களே. ஹல்லூயா. அதனால் நீங்கள் பார்க்கணும், இந்த ஆலயத்தில் வந்தால் தான் ஆராதனை இல்லை. உன் ஆலயத்தில் நீ வாயை திறந்து பாடினாவே துதி. உன் ஆலயத்தில் துதி இருக்கா, ஆராதனை இருக்கா, வசனம் இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்ம பலசாலியாக இருக்கிறோம், நம்ம பலவானாக இருக்கிறோம், பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அதனால் நான் பலனால் இருக்கிறேன், அதனால் நான் பலவானாக இருக்கிறேன், அதனால் நான் பலசாலியாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ஏசாயா 40:31. அதுக்கு முன்னாடி இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திரவர்கள் என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆமாம், அவங்க ஓடினாலும் என்ன பண்ண மாட்டாங்க, களைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் புது பலனால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்ன, கத்திருக்கிறது காத்திருக்கிறது என்ன அர்த்தம், அவர் செய்யறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது. சரி. ஆமாம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்று அப்படின்னு என்னன்னா, என்னோட சுய பலத்தினால முடியல, சுயநாணத்தினால முடியல, ஆனால் கர்த்தருடைய வல்லமையால் இதை செய்ய முடியும். அந்த வல்லமையால் நான் செய்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அவர் கிரியை செய்யும் வரை நான் அவசரப்பட்டு இதையும் அதையும் செய்ய மாட்டேன். அவர் செஞ்சார்னா, அவர் அடித்தார்னா அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையை உயர்த்துவார். அதை அவர் என்னை உயர்த்துறதுக்குண்டான வல்லமாக அவர்கிட்ட இருக்குது, அதற்குண்டான ஞானம் இருக்குது, அதற்குண்டான எல்லா அனுகூலமான வாசல்களும் அவர் கையில் இருக்குது. அது வரைக்கும் அந்த வல்லமை அந்த என் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி அதை நான் நம்புவேன், அதை விசுவாசிப்பேன், அதற்காக காத்திருப்பேன். நிச்சயமாக அப்படி அவர் செய்வார்னு யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பலத்தின் மேல் பலம் அடைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கழுகு மாதிரி பாருங்கள், கழுகு மழை பெஞ்சுதுன்னா மலையில் கழுகு நினையாதான். மலைக்கு மேலே மேகத்துக்கு கீழே தான் மழை பெய்யுது, அந்த மேகத்திற்கு மேலே கழுகு பறக்கும். ஹல்லேலூயா. அவ்வளோ ஹைட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மை செய்வார், கர்த்தர் என் வாழ்க்கையில் வலிமையை தருவார், பலனை தருவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் இருக்க 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 நீங்கள் கீழே காக்காலாம் ஒரு ஹைட்டு தான் பறக்க முடியும், மற்ற பறவைகள் எல்லாமே ஒரு ஹைட்டு தான் பறக்க முடியும். ஆனால் விமானத்தையே தாக்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 40,000 feet பறக்கணுன்னா அது கழுகுனால தான் முடியும். ஹல்லேலூயா. ஆக நீங்கள் தாழ்வாக பறப்பதற்காக பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் உயர உயர எறும்பி. அதுக்கு தான் கழுகை குறித்து சொல்லுகிறது. கழுகு சட்டைகளை அடித்து எலும்பி 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 என்ன பண்ணுது, உயர பறக்குது. அது சோர்ந்து போகிறதும் இல்லை, அது பலவீனம் அடைகிறதும் இல்லை. அதே போல் கர்த்தர் செய்வார்னு நீங்கள் காத்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வல்லமையை பலத்தை புதுப்பிச்சு கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. சின்ன சோர்வு, சின்ன பலவீனம், சின்ன கலக்கத்துக்கெல்லாம் சோர்ந்து போக மாட்டீங்க. அவருடைய பலனால் இல்லை, கர்த்தர் செய்வார். தோல்வி வந்தது உண்மைதான், அவமானம் வந்தது உண்மைதான், வெக்கப்பட்டது உண்மைதான், கண்ணீர் வந்தது உண்மைதான், கவலை வந்தது உண்மைதான். இருந்தாலும் கர்த்தர் அணைய, இது நிரந்தரம் அல்ல, இது முடிவு அல்ல, நான் எப்போ வெற்றி பெறணும் அதுதான் முடிவு.
ஹலலூயா. நீங்கள் எப்போ ஜெயம் பெறுறீங்களோ, நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கை மாறுகிறதோ, உங்கள் எப்போ உங்கள் குடும்பத்துடைய சூழ்நிலைகள் மாறுகிறதோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறுகிறதோ, அப்போ தான் நீங்கள் இந்த ஓட்டமே முடியுது. ஆமேன், ஹலலூயா. அது வரைக்கும் உங்கள் ஓட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கடவுளின் விவரிக்க முடியாத வலிமை மற்றும் சக்தி மீது நம்பிக்கை வைப்பது, நம்புவது, விசுவாசிப்பது, இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஹலலூயா. அவருடைய வல்லமை விவரிக்க முடியாத வல்லமைங்க. செங்கடலை பிளக்கணும்னா முடியுமா? இது நம்ம சக்திக்கு முடியுமா? அவரால் ஈஸியாக முடியும். எரிகோவை ஈஸியாக தகர்த்து விட்டுறாரு. எரிகோவில் இருக்கவங்களாம் டெய்லி வந்து வேடிக்கை பார்க்குறாங்களாம், மேலே இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா அவனுங்க பைத்தியக்காரனுங்க வரானுங்க, பெட்டி தூக்கிட்டு சுற்றுறானுங்க, போகிறானுங்க, மறுபடியும் அடுத்த நாள் வரானுங்க, சுற்றுறானுங்க, போகிறானுங்க. இவனுங்க ஏதாவது அம்பு விடுவானுங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சு நம்மளை தாக்குவானுங்க. நம்ம மேலேருந்து இவங்களை தாக்கலான்னு பார்த்தா இவங்க தாக்குதல் ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆனால் இவருடைய வலிமை இவருடைய வில்லிலோ அம்பிலோ வாளிலோ இல்லை, இவருடைய வலிமை இவருடைய பலத்தில், இவருடைய பலம் இவருடைய வாயில் இருக்கிறது, இவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹலலூயா. எப்போ இவங்க ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் வேலை நடக்கும். ஆமென். இப்போ பாருங்கள், ஏழு நாள் முடிஞ்சு ஆர்ப்பரிக்கிறாங்க, அலங்கங்கள் அப்படி இடிந்து விழுந்தன. ஹலலூயா. இதுதான் நம்முடைய தேவன். அப்போ கர்த்தருக்கு செய்கிற விலை மிகப்பெரிய வல்லமையும் சக்தியும் அவருக்கு இருக்குதுன்னு நம்ம நம்பும்போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் பலன் உண்டாகும். ஹலலூயா. இப்போ பாருங்கள், பெரிய அப்படியே அடி அடின்னு அடித்து போடுறாங்க. யாரை? பவுலையும் சீலாமையும் அடிச்சிட்டாங்க. அடித்து சிறைச்சாலில் கட்டி போட்டாங்க. கையும் காலையும் செயின் போட்டு, செயின் வச்சு கட்டி போட்டாங்க. நம்மளால் தான் என்ன பண்ணுவோம்? துதிப்புமா, ஜெபிப்புமா, வருமா? ஆண்டவரே உங்களுக்காக தான் என்ன பண்ணேன். இப்படி எளியா சொல்லிட்டான். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. உமக்காக மிகவும் வைராக்கியமாக வாழ்ந்தேன், என்னை கொலை செய்ய என்ன பண்ணுறாங்க, தேடுகிறாங்க. பேதுருவை பாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறையும் போது அன்றைக்கி ராத்திரி முழுக்க அவன் தூங்கவே இல்லை. தூங்கினானா? தூங்கலை. இங்கே உட்காறான், அங்கே உட்காறான், என்ன பேசிக்கிறாங்க, ஐயோ இயேசுனாருக்கு என்ன ஆக போகுதுன்னு அவன் தூங்கவே இல்லை. இப்போ பாருங்கள், புது பேலன் அடைஞ்சிட்டான், பரிசுத்தாவியோட வல்லமையை பெற்றுட்டான். இப்போ ஆண்டவர் கூட தான் இருக்கிறான், அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு இவனை வெட்ட போகிறாங்க. யாக்கோபை கொண்டுட்டாங்க, அடுத்து யாரை? பேதுருவையும் கொல்ல போகிறாங்க. இன்றைக்கி ராத்திரி ஐயா அப்படியே சும்மா கையை காலெலாம் கட்டி போட்டுருக்கு, சிறைச்சாலே அதற அளவுக்கு குரட்டு விட்டுட்டு தூங்குறான். தூதன் வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டான். எல்லா காவலும் என்ன, எல்லா கதவும் திறந்துருச்சு. ஐயா என்ன பண்ணிருக்காரு? நீ சூப்பரா தூங்கிட்டு இருக்கார். தட்டுறான் பேதர், என்ன பண்ண, எந்திரா, எந்திரிச்சு அறையை கட்டு வா, என்ன பண்ணலாம், போகலாம். ஏன்? இவனுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹலலூயா. அவரை மீறி என்ன எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கை தூங்கி நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ பவுல் சீலாவும் ராத்திரி எஞ்சி சிறைச்சாலையில் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. பிசாஸ், என்ன தெரியுமா, உன் ஜெபத்தை நீ நிறுத்தணும், நீ ஆராதிக்கிறத நிறுத்தணும், உன் குடும்ப ஜெபத்தை நிறுத்தணும், உன் தனி ஜெபத்தை நிறுத்தணும், நீ ஆண்டவரை துதிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. ஏன்னா நீ துதிச்சினா, ஆராதிச்சினா, ஜெபிச்சினா அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். போன வாரத்தில் ஒரு சகோதரி, அவங்க ஒரு இடம் இருந்துச்சு கவர்மெண்டில், அவங்களுக்கு இடம் அலாட் பண்ணி அவங்களுக்கு கட்டுறதுக்கு எதனா பிரதமர் திட்டமாக ஏதோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, அது கட்டணுன்ட்டு ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கூலியெல்லாம் பறிச்சிட்டாங்க, சுற்றியும் கல் கட்டுறது கூலியெல்லாம் பறிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களோட பணம் இல்லை. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தாங்க, எங்கேயுமே பணம் கிடைக்கல. ஆனால் ஜெபிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே பணம் கிடைக்கவே கிடைக்கல. எல்லா பக்கமும் முயற்சி பண்ணிட்டாங்க, கிடைக்கல. அழுகிறாங்க, ஃபோன் பண்ணி அழுது, ஐயா இப்படி குழி வெட்டி இப்படி கிடக்குது, பார்க்குறவங்களும் ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. நாங்கள் மீண்டும் ஜெபித்தோம், கத்துறவங்க தேவைகளை சந்திப்பார். இதை தான் நம்ம சொல்ல முடியும். ஹலலூயா. கத்தர் இருக்கிறாருங்க, கத்தர் பார்த்துக்குவார். விசுவாசத்தோடு சொன்னோம், விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டே எங்களுக்கு காசு கொடுத்து கல்லை வாங்கி இறக்கி கல்லை வைக்க உதவி செஞ்சிட்டார். ஹலலூயா. இதுதான் நம்முடைய தேவன்.
உன் முயற்சினால் உன் சக்தினால் உன் சாமர்த்தியத்தினால் உன் பலத்தினால ஆகாது. சூழ்நிலையை பார்த்து நாலு பேர் பேசுகிற மாதிரி எனக்கு அவமானம் வர மாதிரி தான் இருக்கும். அந்த வேளையிலும் கர்த்தர் இதை செய்ய அவருக்கு வல்லமை இருக்குதுன்னு நீ காத்திருக்கிற பார்த்தியா, அந்த காத்திருப்புக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாக உன் அழுக அப்படியே முடியாது, உன் கண்ணீர் முடிகிறதில்ல, உன் வேதனையோடு நீ போக முடிகிறதுக்காக இல்லை, உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் தேவன் மாற்றுவான். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீர் என்ன பண்ண கண்டேன், நீ விடுற பெருமூச்சிக்கு கூட அர்த்தம் அவருக்கு தெரியும். பல சமயத்தில் உன்னால் ஜெபிக்கவே முடியாது, பெருமூச்சு விடுவேன். அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம், அதுக்கு என்ன அர்த்தம், அந்த ஆண்டவன் பார்த்துக்கிட்டு நீ விடுற பெருமூச்சிக்கும் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் அவருடைய வல்லமையை, அவருடைய விவரிக்க முடியாத வலிமையை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக நமக்கு தேவன் பலன் தருபவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுக்காக வேலை செய்தவர்கள் அல்ல, கடவுளுக்காக சாதித்தவர்கள் அல்ல, கடவுளுக்காக காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைய முடியும். ஆமே. நம்முடைய கிரியைகள்னால் எனக்கு பலன் கிடைக்கினா கிடைக்காது. நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை சாதித்தேன், அதை சாதித்தேன், அவர்களுக்காக பலன் போட்டிருக்கு. காத்திருக்கிறவர்களுக்கு தான் பலன். ஹல்லேலூயா. பொறுமையாக பிரச்சனைகள் நடுவிலே காத்திருக்கிறவர்களை தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்தடுத்த வாசிங்கள் பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் வந்தவொடனே சொன்னேன், நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்கு வலிமையை தருகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் வல்லமையானவர், கர்த்தர் வல்லமையானவர்னு நம்ம வாயில் சொல்லி 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 ஒன்றும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்த்தர் வல்லமையானவர்னு, தெரியுமே தெரியாது எல்லாருக்கும். எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் கர்த்தர் வல்லமையானவர், வல்லமையானவர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சொல்கிறது. ஆனால் நம்ம எப்படி திரும்ப சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் என் சூழ்நிலையில் அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நம்ம வரணும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவார். அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்தே ஆகணும். அவருடைய வல்லமையை வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நான் அனுபவித்து, நான் பர்சனலாக நான் அனுபவித்து நான் பார்க்கணும். நான் இங்கே சொல்கிற வார்த்தையை, நான் பேசுகிற வார்த்தையை, நம்ம கேட்குற வார்த்தையை, கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம சொல்கிற வார்த்தை ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. 2 வருஷமாக என்னுடைய பையன் எக்ஸாம் எழுதினான், 6 எக்ஸாம், கிட்டத்தட்ட 6 எக்ஸாம், 3 ஓரல் டெஸ்ட் எழுதி 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 2 வருஷமாக. அதுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணான், கோர்ஸ்லாம் பண்ணான், பாம்பேயில் பண்ணான், சென்னையில் பண்ணான். 6 ஒன்றா எழுதுனான், 3 ஒன்றா சொன்னான், சக்ஸஸ் ஆகலை. கடைசியாக ஒவ்வொன்றா முடித்து எல்லாம் முடிச்சுட்டான். ஒரே ஒரு ஓரல்ஸ் போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணான். அதுக்கு முதல் நாளே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டு வரே இந்த ஒரே ஒரு எக்ஸாமில் அவன் எப்படி என்ன பண்ணணும், எப்படியாவது பாஸ் பண்ணணும். கத்தருடைய தயவு அவன் மேலே இருக்கட்டும். அவன் போகும்போது அவனுக்கு நீங்கள் ஏன்னா போவான், போனோன்னே இவர் ரிஜெக்டட், கேட்குறதுலாம் இல்லை, கேள்வியெல்லாம் கேட்குறதுலாம் இல்லை. ஏன்னா அந்த நேவி நல்லா மெர்ச்சன்ட் நேவி ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம போய் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது, அவ்வளோதான். போயிட்டு வேணா என்ன பண்ணணும், நீங்கள் போயிட்டு வந்துடணும். ஒரு எக்ஸாமுக்கு 1000 ரூபா பணம் கட்டணும், 3 எக்ஸாமுக்கு 3000 ரூபா. ரிஜெக்டட் அப்படின்னா மறுபடியும் நம்ம 3000 ரூபா கட்டி தான் நம்ம 1 மந்த் கழித்து மறுபடியும் அப்ளை பண்ணணும். அப்போ முதல் நாள் இரவு ஜெபம் பண்ணேன், அடுத்த நாள் காலையில் அவன் கூப்பிட்டான், நிச்சயமாக கர்த்தருடைய தயவு மேல் இருக்குது, இன்றைக்கி நீ எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டான். 12 ஆச்சு 1 ஆச்சு, ஃபோனே காரணம், ஃபோன் பண்ணலைன்னா என்னென்னு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். மறுபடியும் ஃபோன் பண்ணலாம், நம்மளே என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் என்னாச்சு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 12:01 ஆகி ஃபோன் பண்ணல, ஆனால் எனக்கு திடமான நம்பிக்கையாக இருக்குது, சரி இந்த தடவை பாஸ் பண்ணிடுறான்ட்டு ஃபோன் பண்ணேன். என்னடாச்சு, அப்பா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னை இன்னொரு பையனை மட்டும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு முடிவு பண்ணிட்டேன்.
வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களா, கண்டிப்பாக நீ செலக்ட் ஆயிடுவடா அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு மூணு மூன்றரை மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணான், அப்பா நான் செலக்ட் ஆகிட்டேன், மீண்டும் கப்பலில் ஏறப்போகிறேன். ஹலலூயா. அப்போ பாருங்கள், அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எப்படிலாமல் படித்து எப்படிலாமல் ப்ரிப்பேர் ஆகி அவனே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டான். அவன் இந்த மாதிரி எழுதுறவங்களாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறான், அந்தளவுக்கு போயிட்டான். ஆனாலும் தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஹலலூயா. நீங்கள் சோர்ந்து போவீங்க, நீங்கள் பலவீனம் அடைஞ்சிருவீங்க, உண்மைதான். ஆனால் வெற்றியினாலே தேவன் உங்களை பலப்படுத்துவார். தேவன் உங்களுக்கு கொடுக்குற வெற்றி நீங்கள் பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை எளியாக பாருங்கள், அப்படியே சோர்ந்து போயிட்டான். 400 பேரை ஒரே அளன்னு வெட்டி போட்டவன் தான், சாதாரணமான ஆள் கிடையாது. அக்னி பலிபீடு வானத்திலேருந்து அக்னியை என்ன பண்ணான், சொத்தியும் தண்ணி ஊற்றினான், சுற்றியும் தண்ணி ஊற்றி இந்த இதுவும் எரியணும், இந்த பாக்கியால் இருக்க தண்ணி என்ன பண்ணிடணும், ட்ரை ஆகணும்னு. அப்படிப்பட்ட ஒரு சவால் விட்ட ஒரு எலியா, ஒரு சின்ன இயேசபேல் நாளைக்கு வந்து என்ன பண்ணிடுவான், தலையை வெட்டிடுன்னு சொன்னால் சோர்ந்து போயிட்டான். சொல்லிட்டு ஆண்டவரே எங்கள் பிதாக்களை காட்டிலாம் ரொம்ப நல்லவனே, இல்லை என்ன என்ன பண்ணிருக்க நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி தூதனை அவனுக்கு உணவு கொடுத்தவுடனே அந்த சாப்பிட்ட பலத்தில் 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறான். ஹலலூயா. கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை உன்னை பலவீனங்கள் சோர்வுகளாக மீறி உன்னை பெரிய லெவலில் பெரிய வல்லமையோடு உன்னை நடக்க செய்யும், வாழ்க்கையோட செய்யும். ஆமென். ஹலலூயா. அப்போ பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு பலன் தருகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்னால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை, சக்தி, அதிகாரம். அந்த இடத்துல எனக்கு பலன் உண்டு. பலன் என்கிற வார்த்தைக்கு எம்பவர்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எம்பவர்மெண்ட்னா அதிகாரம், எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் உனக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தேவன் உனக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். தடைகளை தாண்டக்கூடிய வல்லமையை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஹல்லோயா. அப்போ நீ போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு, வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. நீ சொல்லுகிற விதத்தில் தேவன் உன்னை வைத்திருக்கிறார். சங்கீதம் 84:5-6-7 வரிசை வாசன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்களுடைய இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை அவர்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து. ஆமென். ஹல்லேலூயா. தேவனில் பலன் கொள்கிற மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பலன் இல்லை, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவனில் பலன் கொள்ளலைன்னா நீ சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. நீ போய் என்ன பண்ணுறது, நீ இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு இருப்பாங்க. அன்றைக்கி என்னது, எல்லாத்துக்கும் லீவ் போடுற மாதிரி சர்ச்சைக்கு அன்றைக்கி இன்று ஒரு நாள் விடுமுறை. ஏன் பலவீனம், என்ன பலவீனங்க, வியாதி, சோர்வு, மனக்கவலை, எங்கே போகிறது, அங்கே போய் எங்கே போகிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திரு தேவநிலை பலன் கொள்கிற மனுஷங்க அவங்க கண்ணீரில் தான் இருப்பாங்க. கண்ணீரின் பள்ளத்தாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒருவன் நடந்துடுவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க. அது ஹல்லேலூயா. நீ அங்கே சோர்ந்து போயிட மாட்டே, அங்கே சுணங்கி போயிட மாட்டே, அங்கே மூழ்கி போயிட மாட்டே, அதை கிராஸ் பண்ணி அதை தாண்டி பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னிதானத்தில் வந்து இங்கே வந்து அல்லேலூயாவும் உங்களோட ஆர்ப்பரிப்பும் அன்னைக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனைகள் இருக்கும்போது உன்னோட துதி சத்தம் பயங்கரமாக இருக்கணும். அந்த அப்படி ஒரு பலனை தேவன் உங்களுக்கு எனக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்து சகரியா 4:7 வாசிங்க. சகரியா 4:7
பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவாய், இன்னொரு அதுல இருக்கும் பாருங்க, பலத்தினாலும் அல்ல பலவீனத்தை என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்ன வசனம் வசனம் ஆறாம் வசனம் வாசிங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளால் முடியாத விஷயத்த தேவனுடைய ஆவியினாலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்கள் சுய பலத்தினாலே செய்ய முடியாததை, சாதிக்க முடியாததை கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதுக்கு தாங்க ஆவியானவர் நம்ம பரவசம் அடைகிறதுக்கு நம்ம கையை வேகமாக தட்டி, நான் அப்படியே ஆராதனையில் அப்படியே அவரோட ப்ரெசன்ஸை உணர்ந்தேன், ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் வேணும். ஆனால் அந்த ஆவியின் வல்லமை உனக்கு தருகிற பலம் இருக்கு, அது மிகப்பெரிய பலம். ஹல்லேலூயா. ஆமாம், நடுங்கி கொண்டிருந்த மறுதளித்த பேதுரு ஆவியின் பலனை பெற்றவுன்னு அப்படியே பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க, அடிக்கிறாங்க, இந்த நாமத்தை குறித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படியது தான். நீ என்னை அடித்தாலும் சரி, நீ என்னை கொலை பண்ணாலும் சரி, இயேசுவை குறித்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட பலன் எங்கேருந்து வந்தது, ஆவியிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. நீ வெளியான மனுஷனில் வீக்காக இருக்கலாம், ஆனால் உள்ளான மனுஷனில் ஆவியினால் உனக்கு உண்டாகிற பலன் வெளியே இருக்கிற எல்லா வீக்னஸையும் உன்னை தூக்கி விட்டுரும். ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிற பலம் தான் நம்ம என்ன பண்ணால் வெளியிருந்து உள்ளே பார்க்குறோம், மாற்றுறது வெளியே பண்ணி உள்ளே உள்ளே நம்ம எதாவது நடக்குமான்னு பார்க்குறோம், நட ஒன்றுமே நடக்காது. உன் பேச்சு மாறும், உன் ட்ரெஸ்ஸு மாறும், உன் ஸ்லாங் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொத்திரம் பிரதர், இதுதான் மாறும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து நீ ஆவியில் பலன் அடைஞ்சிட்டுனா உன் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ அதிகாரம் இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது. ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவாஞ்சலிஸ்ட் தான். அவர் அவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் அங்கே அவரோட ஸ்தாபனத்தில் ஒரு மேனேஜர் மாதிரி இருந்து ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஊழியங்களை நடத்திட்டு அவங்கள கொண்டு போய் விடுவார். அங்கே ஒரு மேனேஜர் அந்த ஊழியத்துக்கு இவர் தான் இன்சார்ஜ். அப்போ ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரை கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் 5000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. எத்தனை பேருங்க? அவ்வளோ பேர் வந்தோடனே அவருக்கு பார்த்துட்டு சொன்னாரான், நீ இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் நீ சொல்லவே இல்லை, இங்கெல்லாம் ஆப்பிரிக்காரங்களாக இருக்காங்க, பிரசங்கம் பண்ணவும் நான் பாட்டுக்கு போயிடுவேன், யார் மேலேயும் கை வச்சுனவே பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன்னு முடிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரான். அடுத்த நாள் 10000 பேர் கூடியிருக்காங்க. இவர் வரவே மாட்டேன்ட்டு அந்த நாள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிட்டாரான். இவர் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுகிறாரான், ஆண்டவரே என்ன இப்படி ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா மக்கள்லாம் இப்படி கூடி வந்திருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும், நீ போய் பிரசங்கம் பண்ண அப்படின்னாரான். நல்ல ஸ்ட்ராங்காக வார்த்தை உள்ளுக்குள்ளே ஆவியில் ஒரு பேலன் வந்திருக்கு, நீ போய் பிரசங்கம் பண்ண, ரெயின்ஹார்ட் போங்க நீ பிரசங்கம் பண்ண. இவரால் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டவுடனே ஒரு சிங்கத்தை போல் எஞ்சி என்ன பண்ணிட்டேன், நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரசங்கம் பண்ணப்பட ஆவியானவர் சொல்கிறாராம், யாரெல்லாம் பிறவி குரல் இருக்களோ அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ண அப்படிங்கிறாராம். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு அற்புத சுகத்தை, ஏன்னா இவர் ஜெர்மன் மிஷினரி, இவர் ஜெபிச்சிருக்காரு ஆனால் அந்த ஒரு அற்புதத்தை மிராக்கள்லாம் பார்த்ததே இல்லை இவர். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பிறவி குருடர்கள்லாம் கூப்பிட்டு நீ ப்ரேயர் பண்ண. கூப்பிட்டு ஜெபம் பண்ணா எல்லாம் வந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வந்தது ஒருத்தர் கூட சுகமாகலை, எல்லாருடைய குருட்டு கண்களையும் தேவன் திறந்து விட்டார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் போனார், நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு போனார். இவரை வச்சு அன்னையிலேருந்து ரெயின்ஹார்ட் போங்க சாகர வரைக்கும் அவர் மிராக்கிள் மினிஸ்ட்ரி எத்தனையோ குருசேட் நடத்தியிருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஒரு வெள்ளக்கார மனுஷன், சிம்பிளாக இருக்கும் அவர் பிரசங்கம்.
ரொம்ப பெரிய லெவலில் பிரசங்கம் பண்ண மாட்டார். இயேசு இயேசு நம்பினா உனக்கு என்ன, இவ்வளோ தான் சிம்பிளாக பண்ணுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா கை வீல் சேரில் வரவங்களாம் அந்த கட்டை ஓனிட்டு வரவங்களாம் நடப்பாங்க, கண்கள் நிறையா திறக்கும், காதுகள் நிறையா கேட்கும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நடக்கக்கூடிய விதத்திலே தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சீன் வேல்டிலே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடுறோம், பலவீனப்பட்டுறோம், நொந்து போயிடுறோம். இல்லை, நீ கண்களை மூடும்போது, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பரலோக மண்டலத்தோடு ஆவிக்குரிய மண்டலத்தோடு நீ கனெக்ட் ஆகிற, ஆவியிலிருந்து உனக்கு கிடைக்கிற பலனால் நீ எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரெயின்கார்ட் போங்கவால் ஜெபம் பண்ணால் நடக்கிறதா, நீ கை வச்சு ஜெபம் பண்ணாலும் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பலனை தேவன் உனக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய சங்கீதம் 105:24. பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா சத்துருக்களை பார்க்கலும் நீங்கள் பலவான்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், நீ ரொம்ப பலவானாக இருக்கணும் தான் யாரோட விருப்பம், ஆண்டவருடைய விருப்பமே நீ பலவானாக இருக்கணும், நீ பலசாலியாக இருக்கணும். நீ எல்லாம் சத்துருக்களோட பிசாசோட அவனுடைய வல்லமையை காட்டலாம். அவனுக்கு ஒரு வல்லமையும் இல்லை, அவனுடைய எல்லா வல்லமையும் என்ன பண்ணுறார், சிலுவையில் உறிந்து வெளியரங்கமான கோலமாக்கிட்டார். அவனுக்கு ஒரு வல்லமையும் ஒரு சக்தியும் இல்லை, அவன் நடுங்கிட்டு இருக்கான். ஆனால் உனக்குள்ளே மாபெரும் சக்தியை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. நீதிமொழிகள் 24:10 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன்னுடைய பலன் எப்படிப்பட்டது, குறுகினது. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது சோர்ந்து போகாத, கர்த்தரிலே பலன் கொள். ஹல்லேலூயா. ஆம், அவரை சார்ந்து கொள், அவருடைய பலனத்தை முழுசுமாக சார்ந்து கொள், நீ கண்டிப்பாக சோர்ந்து போக மாட்டே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஆபகுக்கு 3:18-9 சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதும் அவருடைய ரட்சிப்பில் களி கூறுவதும் கர்த்தருடைய பலத்தை என்ன பண்ணுவரும், கொண்டு வரும். நெகேமியா 8:10 சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பெலன். ஹல்லேலூயா. பெலன் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு வருது, அவருக்கு காத்திருக்கிறதுனால வருது, அவரே நம்முடைய பெலனாக இருக்கிறார் அதனால் வருது. அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது உனக்கு ஒரு மிகப்பெரிய பெலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ அழுதுட்டு உட்காந்துருக்கக்கூடாது, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆமாம், அப்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது உனக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை உனக்கு கொண்டு வரும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், வெளிப்படுத்தல் 3:8 வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கொஞ்ச பலன், தேவனுடைய பலன் உனக்கு இருந்ததுன்னா நீ மறுதளிக்க மாட்டே, நீ அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவ. ஹல்லேலூயா. நீ அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னவாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க, பசங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க, அப்படி தானே? அவங்க வரும்போது அந்த பசங்க பார்த்தீங்கன்னா, என் சின்ன பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பவித்ரன்னு சொல்லிட்டு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா சோபாவில் படுத்திருப்பான், அவன் பெட்டு போட்டு என்ன பண்ணியிருப்பான், கீழே நீட்டாக அவங்க வீடு மாதிரி படுத்திருப்பான். எப்பயும் உரிமையாக நம்ம வந்து நம்ம கூட தங்குவோம். எப்படி, எங்கள் அப்பாவுக்கு என் மேலே என்ன உரிமை இருக்கோ, அவருக்கு என் மேலே என்ன உரிமை இருக்கோ, அந்த உரிமையில் அவனும் என்ன பண்ணுறான், நம்ம கூட அந்த பையனை வந்து என்ன பண்ணுறான், நம்ம வீட்டில் தங்குறான். பிள்ளைகள்லாம் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்குறாங்க. அப்போ அவர்களை நேசிப்பது, நம்ம பிள்ளையை நேசிக்கிறது போலயே அவன் ஃப்ரெண்டு வரும்போது அவர்களையும் நேசிக்கிறோம். நேசிக்கிறோமா இல்லையா, நேசிக்கிறோம்.
அதே போல தான் பிதா இயேசுவை எப்படி நேசிக்கிறாரோ அவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காரோ அதே அங்கீகாரத்தை உனக்கும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை எப்படிலாம் நேசிக்கிறாரோ அதே போல தான் உன்னையும் தேவன் நேசிக்கிறார். இயேசுக்கு என்னெல்லாம் அதிகாரம் கொடுத்து வச்சுருந்தாரோ அதே அதிகாரத்தை உனக்கு என்ன பண்ணி வச்சுருக்காரு, கொடுத்து வச்சுருக்கிறாரு. அதனால் நீ உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தில் நீ வாழும்போது, அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவர் நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்போது, திறந்த வாசலை வச்சுருக்கிறாரு. எந்த வியாதியும் எந்த வறுமையும் எந்த துன்பமும் எந்த துயரமும் எந்த போராட்டமும் உன்னை பூட்ட முடியாது. உனக்காக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம், இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 12வது மாதம் 8வது நாளுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 22-23 நாள் இந்த புதிய பழைய வருஷத்தை முடிச்சுட்டு புதிய வருஷத்துக்கு போக போகிறோம். நான் ஆமாம், இந்த சாதாரணமாக நம்ம சோம்பேறிகளாக அந்த பலன் இல்லாதவர்களாக இல்லை, பலத்தோடு நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ற எப்படி விளங்குவோம், பூரணமாகும். உண்மைதான், என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அநேக நாள் நான் சோர்ந்து போயிட்டேன், அநேக போராட்டத்தில் நான் துவண்டு போயிட்டேன், அநேக நிந்தனைகள் அவமானங்களில் என் வாழ்க்கை கொஞ்சம் தடுமாறுந்து, உண்மைதான். ஆனால் இந்த பலவீனங்களிலே அவருடைய பலன் என்னை பாதுகாத்து கொண்டது. ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை அவர் மேலே, அவருடைய வல்லமை மேலே, அவருடைய சக்தி மேலே நான் நம்பிக்கையாக இருந்தேன், விசுவாசத்தோடு இருந்தேன். அது என்னை பாதுகாத்தது. அது எனக்கு கழுகுகளை போல பலன் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலைகள் உட்கார்ந்துருவேன். நம்ம ஜெபிக்கவே, எப்போ உங்களால் ஜெபிக்க முடியலன்னு தோணுதோ அப்போ நீங்கள் உட்காரணும். ஜெபிக்கிறீங்களோ இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காரணும். நீங்கள் உட்கார்ந்து கண்ணை மூடி பாருங்கள், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். நல்லா கை தட்டுங்க. எப்படி அந்த சமாதானம் வந்துச்சு, எப்படி அந்த சமாதானம், அவர் இன்னொரு வசனம் இருக்குது, அவர் என் ஆத்மாவிலே பலன் தந்து. இந்த ஆத்மாவில் தான் மனது உணர்ச்சி சித்தம்லாம் இருக்குது, இது துவண்டு போயிடும். இந்த ஆத்மா, அந்த மனசு என்ன ஆயிரும், ரொம்ப மனச்சோர்வு உண்டாயிரும், வீக்காயிரும். ஆனால் நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு, அவருடைய வல்லமையை சார்ந்து கொண்டு பாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை தேவன் உனக்கு தருவார். அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உனக்கு தாங்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக நீ பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கி வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலமாக உட்காருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. எதெல்லாம் உங்களை பலவீனப்படுத்துது, எதெல்லாம் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு போல் உங்கள் வாழ்க்கையை குத்தி கொண்டிருக்கிறது, எதெல்லாம் உங்களை சோர்வுறச் செய்திருக்கிறது, உட்கார்ந்து அதெல்லாம் அந்த இடத்துல அந்த பகுதியில் தேவனுடைய பலன் கிரியை செய்யும்படி நீங்கள் உட்காருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆண்டவரே, இது என் சக்தியால் முடியல, என் சாமர்த்தியத்தால் முடியல, ஆனால் உங்களால் முடியும், உங்கள் வல்லமையால் முடியும், இதிலிருந்து என்னை விடுவிக்க உங்களால் முடியும், இதிலிருந்து வெளியே கொண்டு வர என்னை உங்களால் முடியும், இதிலிருந்து என்னை காப்பாற்ற உங்களால் முடியும், இந்த தாழ்மையிலிருந்து உயர்த்த உங்களால் முடியும் அப்படின்னு நம்ப 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 அவருடைய வல்லமை மேல் நம்பிக்கையாக இருக்கப்போ நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், வாலிபர்கள் இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் அவருடைய வல்லமைக்கு காத்திருக்க நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனை தருவார். எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபித்து முடிப்போம். கர்த்தர், கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து கொள்வோம். இந்த வருஷத்தில் கடைசி நாட்களிலே, கடைசி வாரங்களிலே தேவன் நம்மோடு திட்டமாக பேசியிருக்கிறார். பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவனு சொல்கிறான், என்னுடைய பலவீனங்களிலே, சோர்வுகளிலே, நிந்தைகளிலே, இடுக்கண்களிலே அவருடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு நான் அதை மேன்மை பாராட்டுறேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தேவன் நமக்கு தரும்படியாக ரிக்க பர பலமான பரிக்க பர பலவோ. நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களை குத்தி கொண்டிருக்கிறது, எது உங்களை அழித்து கொண்டிருக்கிறது, எது உங்களை பாரப்படுத்துகிறது, எது உங்களை சோர்வுறச் செய்கிறது, எது உங்களை கீழ்ப்படுத்துகிறது, எது உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது, அந்த பலவீனங்களை ஏ தேவ சமூகத்தில் இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலனால் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிற வல்லமையை, அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாம் அப்படியே எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று காணிக்கை படைப்போம். அதே சரணத்தை பாடுவோம். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் இருவே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கிருபையில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நிறங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கும் ஆண்டவர். ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் அதிகாரம் வல்லமை உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாகப்பா. பலமுள்ளவனுக்கு ஆகலும் பலன் இல்லாதவனுக்கு ஆகலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வல்லமைக்கு நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே கழுகுகளைப் போல பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயிரை எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஓடினாலும் களைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் எங்களை இடை கட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலம் பூர்ணமாய் விளங்குவதாகப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வந்த சிறியோர் பெரியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பலவீன நேரங்களிலே நீங்கள் பலன் தந்து கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக, உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாவித நன்மைகளையும் மேன்மைகளையும் செழிப்பையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வதியும் படைத்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு ஏராளம் தாராளம் பெருக்கும் மகாவிருத்தி மேன்மை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டுமா செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக ஜெபிங்கிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் மெய் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள பரிசுத்தவான்களை அவரோடும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.